வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லது. இன்றைய வகுப்பை ஒரு பயிற்சியோட தொடங்கலாமா? திரையில சில படங்கள் தோன்றவிருக்கின்றன, அவற்றை கவனியுங்கள். எந்த ஆப்ஷன் சரியானது உங்களுக்கு டைம் சொல்ல போறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பட்டன் பிரஸ் பண்ணீங்க. Yellow button for Madurai for the boys and green button for the girls from Chennai. Voting pads kaiyila ready a irukatum and your time starts now. படங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்தீர்களா? இவற்றில் இருக்கும் குழுக்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? படத்தில் இருப்பவர்களிடம் காணப்படக்கூடிய ஒற்றுமை என்ன? உங்கள் விடைகளுக்கு பாராட்டுக்கள். இந்த குழுக்களை அணிகள் என்று அழைப்பர். இந்த படத்தில் காணப்படுபவர்கள் அனைவருக்குமே ஒரு பொது இலக்கு இருந்தது. அந்த இலக்கினை அடையும் நோக்கத்தோடு அனைவரும் இணைந்து செயலாற்றுகிறார்கள். இதுதான் இந்த படத்தில் காணப்படுபவர்கள் இடையே இருக்கும் ஒற்றுமை. எடுத்துக்காட்டாக, கால்பந்தாட்ட அணியில் பங்கேற்பவர்கள் தங்கள் அணி வெல்ல வேண்டும் என்ற ஒரு பொது இலக்கை அடைய ஒரே நோக்கோடு இணைந்து செயல்படுகிறார்கள். வினாடி வினாவில் பங்கேற்பவர்கள் தங்கள் அணி வெல்ல வேண்டும் என்ற பொது இலக்கை அடைய தங்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடையளிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இணைந்து செயல்படுகிறார்கள். பிரமிடு, வளையம், அலை போன்ற அமைப்புகளை உருவாக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் சரியாக அந்த அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற பொது இலக்கை அடைய ஒரே நோக்கோடு இணைந்து செயல்படுகிறார்கள். ஒரு பொது இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அனைவரும் சேர்ந்து செயல்படுவதுதான் திரளாக இருந்தவர்களை அணியாக மாற்றுகிறது. இப்பொழுது திரையில் இன்னும் சில படங்கள் தோன்றப்போகின்றன, அவற்றை கவனியுங்கள். கவனித்து அந்த படங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை கண்டறிந்து கூறுங்கள். இந்த படங்களையும் கவனமாக பார்த்தீர்களா? இந்த படங்களிலும் ஒன்றுக்கு மேற்பட்டோர் திரளாகத்தான் இருந்தார்கள். அந்த ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட இலக்கும் இருந்தது. அந்த இலக்கினை அடைய விரும்பும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நோக்கம்தான் இருந்தது. ஒரு பொதுவான இலக்கை அடைய அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அவர்களுக்கு இல்லை. எடுத்துக்காட்டாக, பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டமாக நின்றிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பேருந்தில் ஏறி தத்தமது இடத்திற்கு போக வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கான தனிப்பட்ட நோக்கம் இருக்கும். திரையரங்க வாயிலில் மக்கள் கூட்டமாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தான் திரைப்படம் பார்க்க வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கான தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது. அப்படியானால் இவர்களை அணி என கூற முடியுமா? முடியாது. ஏனென்றால் இவர்களிடையே இருப்பது தத்தமது இலக்கை அடைவதற்காக தனித்தனியே செயலாற்ற வேண்டும் என்னும் தனிப்பட்ட நோக்கமாகும். அப்படியானால் திரளாக இருக்கக்கூடிய மக்களை அணியாக மாற்றுவது எது? ஒரு பொது இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரே நோக்கோடு பலரும் இணைந்து செயலாற்றுவதே திரளாக இருப்பவர்களை அணியாக மாற்றுகிறது. இந்த படத்தை பாருங்கள். Thank you.
இந்த காட்சிகளில் தோன்றியவர்கள் பலரும் இணைந்து சில நிழற் படிமங்களை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்காக ஒரே நோக்கோடு அணியாக இணைந்து செயல்பட்டார்கள். இவ்வாறு செயல்படுவதைத்தான் அணி செயல்பாடு என்கிறோம். எனவே ஒரு பொது இலக்கை அடையும் ஒரே நோக்கத்தோடு பலரும் இணைந்து செயலாற்றுவதே அணி செயல்பாடு ஆகும். மீண்டும் கூறுகிறேன், ஒரு பொது இலக்கை அடையும் ஒரே நோக்கத்தோடு பலரும் இணைந்து செயலாற்றுவதே அணி செயல்பாடு ஆகும். இப்போது ஒரு புதிர் பயிற்சியை செய்யலாமா? திரையில் ஒரு படப்புதிர் தோன்றும். அந்த படத்திற்குள் 1-9 வரையிலான எண்களும் A-Z வரையிலான 26 ஆங்கில எழுத்துக்களும் மறைந்திருக்கும். அந்த படத்தை பார்த்து அந்த எழுத்துக்களையும் எண்களையும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரும் 2 மணித்துளிகளுக்குள் கண்டறிய வேண்டும். பயிற்சிக்கு போகலாமா? புதிருக்குள் மறைந்திருந்த எண்களையும் எழுத்துக்களையும் கண்டுபிடித்து விட்டீர்களா? 1 மணித்துளிக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை எழுத்துக்களை கண்டுபிடித்தீர்கள்? 1 சில எழுத்துக்களையும் 1 சில எண்களையும் கண்டுபிடித்திருப்பீர்கள் இல்லையா? இப்பொழுது மீண்டும் அதே புதிரை அவிழ்க்கப் போகிறீர்கள். ஆனால் தனித்தனியாக அல்ல, 7 பேர் கொண்ட அணிகளாக சேர்ந்து ஒவ்வொரு அணியினரும் உங்களுக்குள் திட்டமிட்டு அதே 2 மணித்துளிகளுக்குள் எல்லா எண்களையும் எழுத்துக்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, 1-5 வரையும் 2-9 வரையும் A என்ற எழுத்தையும் 3-B F வரையும் 4-G K வரையும் 5-L P வரையும் 6-Q U வரையும் 7-V Z வரையும் கண்டறிய வேண்டும் என பகுத்து அவரவருக்கு கொடுக்கப்பட்ட எண்களையும் எழுத்துக்களையும் கண்டறிய வேண்டும். பயிற்சிக்கு போகலாமா? பயிற்சியை முடித்து விட்டீர்களா? எண்களையும் எழுத்துக்களையும் கண்டுபிடித்து விட்டீர்களா? அணியாக சேர்ந்து முயற்சித்ததால் இந்த முறை அதிகமான எண்களையும் எழுத்துக்களையும் கண்டுபிடித்திருப்பீர்கள் இல்லையா? இந்த பயிற்சியின் இறுதியில் நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன? தனித்து முயற்சி செய்த பொழுது கிடைத்த விடைகளை விட அணியாக சேர்ந்து முயற்சி செய்த பொழுது கிடைத்த விடைகள் அதிகமாக இருந்தன. அதாவது, தனியாக செயலாற்றுவதை விட அணியாக செயலாற்றினால் அதிக பலனை பெறலாம். மீண்டும் கூறுகிறேன், தனியாக செயலாற்றுவதை விட அணியாக செயலாற்றினால் அதிக பலனை பெறலாம். நாம் சிறுவயதில் கேட்ட படித்த சில கதைகளை சுருக்கமாக நினைவு கூறலாமா? ஒற்றை குச்சியை உடைக்க முடியும், 1 சேர்க்கப்பட்ட குச்சிகளை உடைக்க முடியாது என்று தந்தை மகனுக்கு உணர்த்திய கதையும், அணியாக இருந்த காளைகளை அண்ட இயலாத சிங்கம் அவை தனியாக பிரிந்த பிறகு தாக்குதல் புரிந்த கதையும் நமக்கு என்ன உணர்த்துகின்றன? அவை அணி செயல்பாட்டின் பலத்தை அழகுற வெளிப்படுத்துகின்றன.
இப்பொழுது ஒரு வினா. நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்களும் ஒன்று போல இருக்கின்றனவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன. சரி, இந்த ஐந்து விரல்களும் கட்டை விரல்களாகவோ அல்லது சுட்டு விரல்களாகவோ இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அதனால்தான் அந்த விரல்கள் மற்ற விரல்களோடு இயைந்து இயங்க முடியும். அதனால் செயலாற்றக்கூடிய பணியும் சிறக்கும். இதே போல வெவ்வேறு திறன் கொண்டவர்கள் இணைந்து ஒரே நோக்கோடு செயலாற்றும் பொழுது அணியினுடைய பலம் கூடி அவர்கள் மேற்கொள்கின்ற செயல் மேன்மையடையும். இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்யலாமா? நீங்கள் எப்பொழுதாவது ஒரு வேலையை செய்வதற்காக அணியாக செயல்பட்டு இருக்கிறீர்களா? அதனால் ஏற்பட்ட நன்மையை இங்கே வந்து பகிர்ந்து கொள்கிறீர்களா? எடுத்துக்காட்டாக, பள்ளி ஆண்டு விழாவில் அரங்கத்தை அலங்கரிக்கும் பணியை அணியாக சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியரின் பாராட்டுகளை பெற்றிருக்கிறீர்களா? விளையாட்டு போட்டி என்பன போன்றவற்றில் அணியாக சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களின் பாராட்டுகளை பெற்றிருக்கிறீர்களா? இது போன்ற நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அணியில் இருப்பவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் அந்த பணி சிறப்பாக நடந்தேறுகிறது. இதுவரை அணி என்றால் என்ன என்பதையும், அணி செயல்பாட்டால் அதிக நலன்களை எய்த முடியும் என்பதையும் பற்றி பார்த்தோம். இனி அணி படிநிலைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னர் நீங்கள் அணிகளாக பிரிய வேண்டும். அப்படி பிரிவதற்கு முதலில் நீங்கள் உங்கள் உயர வரிசைப்படி நிற்க வேண்டும். அப்படி நின்ற பின்னர் முதலில் நிற்கின்ற எழுவர் தனியாக பிரிந்து ஒரு அணியாக அமர வேண்டும். இதே போல அடுத்தடுத்து நிற்பவர்கள் எழுவர் எழுவர்களாக பிரிந்து தனித்தனி அணிகளாக அமர வேண்டும். புரிந்ததா? அணிகளாக இப்பொழுது பிரியலாமா? அணிகளாக பிரிந்து விட்டீர்களா? நல்லது. இப்பொழுது நீங்கள் தனித்தனியாக அணிகளாக இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் அணிக்கான பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பெயர் உங்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவோ அல்லது பிடித்தமானதாகவோ இருக்கலாம். அதே வேளையில் அந்த பெயரை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதற்கான காரணமும் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு அணியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் மிதிவண்டி ஓட்ட தெரியும் என்றால் அந்த அணிக்கு மிதிவண்டி என்றும், எல்லோருக்கும் மழையில் நனைய பிடிக்கும் என்றால் அந்த அணிக்கு மழை என்றும் பெயர் சூட்டலாம். இப்பொழுது உங்கள் அணிக்கு பெயர் சூட்டுகிறீர்களா? எல்லா அணியினரும் உங்களுக்கான பெயரை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? அவ்வாறு அணிக்கான பெயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அணியில் உள்ள ஒவ்வொருவரும் எல்லோரிடமும் உரையாடினீர்கள். அப்படி கலந்துரையாடியதன் விளைவாக அணியினர் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இயல்பாக பேசத் தொடங்கினீர்கள். ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டீர்கள். அதாவது, தனித்தனியாக இருந்த நீங்கள் திரளாக கூடி பெயர் வைக்கும் முயற்சியில் அணியாக மாறினீர்கள். அவ்வாறு அணியாக மாறும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் இயல்பாக அறிந்து கொண்டீர்கள். எனவே அணி செயற்பாட்டின் படிநிலைகள். அணி உருவாதல். இப்பொழுது ஒரு வினா. அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான வினாடி வினா போட்டியில் பங்கேற்பதற்காக வெவ்வேறு பிரிவுகளில் படிக்கக்கூடிய பரிதி, குமரி, ஏழுமலை மூவரும் தங்கள் பள்ளியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த மூவரும் முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, மூவரும் தமக்குள் அறிமுகமாகி இணைந்து போட்டிக்கு ஆயத்தமாக வேண்டும். இரண்டு, மூவரும் தமக்குள் அறிமுகமாகி தனித்தனியாக போட்டிக்கு ஆயத்தமாக வேண்டும். மூன்று, மூவரும் தமக்குள் அறிமுகமாகாமல் தனித்தனியாக போட்டிக்கு ஆயத்தமாக வேண்டும். மூவரும் தமக்குள் அறிமுகமாகியோ அல்லது அறிமுகம் ஆகாமலோ தனித்தனியாக போட்டிக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடும் பொழுது அது அணி செயல்பாடு ஆகாது. மாறாக
மூவரும் தமக்குள் அறிமுகமாகி இணைந்து போட்டிக்காக ஆயத்தமாகும் பொழுது அது ஒரு முழுமையான அணியை உருவாக்கும். இப்பொழுது ஒரு பயிற்சி செய்யலாமா? திரையில் சில தலைப்புகள் தோன்றும். ஒவ்வொரு அணியும் அதில் இருந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்கள். பிறகு அந்த தலைப்பு உணர்த்தக்கூடிய செய்தியை எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். அதன் பிறகு எதற்காக நீங்கள் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற காரணத்தை அணியில் இருந்து யாரேனும் ஒருவர் வந்து விளக்கி கூற வேண்டும். பயிற்சிக்கு போகலாமா? கூண்டில் இருந்து வெளியேறும் கிளி, படகு பயணம், அடிகுழாயில் தண்ணீர் பிடிக்கும் மாணவர், எழுத்து பணி செய்யும் அலுவலர், மரத்தில் தூளி கட்டி ஆட்டும் அம்மா, மாட்டு வண்டி ஓட்டி வரும் தாத்தா, வயலில் உழுது கொண்டிருக்கும் விவசாயி, மாம்பழம் பறிக்க முயலும் சிறுமி. பயிற்சியை முடித்து விட்டீர்களா? உங்கள் அணிக்கான தலைப்பை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? நல்லது. உங்கள் அணிக்கான தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது உடனடியாக தேர்ந்தெடுத்து விட்டீர்களா அல்லது எல்லோரும் கலந்து பேசி தேர்ந்தெடுத்தீர்களா? எல்லோரும் கலந்து பேசித்தான் தேர்ந்தெடுத்தீர்கள். அவ்வாறு நீங்கள் கலந்து பேசிய பொழுது என்னவெல்லாம் நடந்தது? அணியில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்தமான தலைப்பை கூறினார்கள். ஒரு சிலருக்கு ஒரு தலைப்பும் வேறு சிலருக்கு வேறு தலைப்பும் பிடித்திருந்தது. உடன்பாடில்லாத தலைப்புகளை தேர்ந்தெடுக்குமாறு கூறப்பட்ட பொழுது விவாதங்களும் முரண்பாடுகளும் கருத்து மோதல்களும் ஏற்பட்டன. பின்னர் ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்து ஏற்றிசைந்து அனைவரும் ஏற்கத்தக்க ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தீர்கள். தேர்ந்தெடுத்த தலைப்பில் உள்ள செய்தியை எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் காட்சிப்படுத்துவது எளிதா என்று சிந்தித்தீர்கள். சுருங்கக்கூறின் அணியினருக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டன. அவை காரண காரியங்களோடு தீர்க்கப்பட்டன. இறுதியில் தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுதான் அணி செயல்பாட்டின் அடுத்த படிநிலை. அணி செயல்பாட்டின் படிநிலைகள்: தமக்குள் முரண்பட்டு பின் ஏற்றி செய்தல். இப்பொழுது ஒரு சூழல். நீங்களும் உங்கள் நண்பர்களும் ஒரு நடன நிகழ்ச்சியில் பங்கேற்க முடிவு செய்கிறீர்கள். அந்த நடன நிகழ்ச்சிக்கான பாடலை தேர்ந்தெடுக்கும் கலந்துரையாடலில் ஒரு நண்பர் ஒரு பாடலை முன்மொழிய இன்னொரு நண்பர் அதை மறுக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையேயான விவாதம் வலுக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒன்று, இப்படி சண்டையிட்டால் நாம் யாரும் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்கவே வேண்டா எனக் கூறுவேன். இரண்டு, எப்பொழுதுதான் சண்டையை முடிப்பீர்கள் எனக் கேட்பேன். மூன்று, இருவரின் கருத்துகளையும் கேட்டு பின்னர் மூவரும் ஏற்கத்தக்க ஒரு பாடலை தெரிவு செய்து கூறுவேன். இப்படி சண்டையிட்டால் நாம் யாரும் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்கவே வேண்டா எனக் கூறுவதும் எப்பொழுதுதான் சண்டையை முடிப்பீர்கள் என்று கேட்பதும் ஏற்கத்தக்க செயல்கள் அல்ல. ஏனென்றால் அணியாக செயல்படும் பொழுது முரண்பாடுகள் ஏற்படுவது இயல்புதான் என்பதை புரிந்து கொள்ளாத மனநிலை இந்த இரண்டு செயல்களிலும் வெளிப்படுகின்றது. மாறாக இருவரின் கருத்துக்களையும் கேட்டு பின்னர் மூவரும் ஏற்கத்தக்க பாடலை தெரிவு செய்து கூறுவதுதான் பொருத்தமான செயல். ஏனென்றால் அணியாக செயல்படும் பொழுது ஏற்படுகின்ற முரண்பாடுகளை களைந்து பொதுவான முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் முயற்சியும் இதில்தான் வெளிப்படுகின்றது. ஒவ்வொரு அணியினரும் உங்களுக்கான தலைப்பினை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? இப்பொழுது அந்த தலைப்பினை எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் நீங்கள் காட்சிப்படுத்தப் போகிறீர்கள். ஒருவேளை ஏதேனும் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே அந்த பொருட்களாக மாற வேண்டும். எடுத்துக்காட்டாக,
நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பில் மரத்தை காட்சிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களில் இருவர் உடலை மரத்தின் தண்டாகவும் கைகளை விரித்து கிளையாகவும் மாற்றி மரத்தின் தோற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு காட்சிப்படுத்துவதற்கு முன்னர் அணியில் உள்ள யார் யார் எந்த பாத்திரத்தை ஏற்பது, யாரால் எந்த பாத்திரத்தை சிறப்பாக செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்யலாம் என்பன போன்றவற்றை கலந்துரையாடி முடிவெடுக்க வேண்டும். பிறகு அந்த முடிவின் அடிப்படையில் பயிற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது கலந்துரையாடி பயிற்சியை தொடங்கலாமா? பயிற்சியை முடித்து விட்டீர்களா? இந்த பயிற்சியின் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் அணியில் உள்ள ஒவ்வொருவரும் பணியை பகிர்ந்து கொண்டீர்கள். எடுத்துக்காட்டாக, கூண்டில் இருந்து வெளியேறும் கிளி என்னும் தலைப்பை காட்சிப்படுத்த வேண்டுமாயின் யார் கிளியாக நிற்பது, யாரெல்லாம் இணைந்து கூண்டாக நிற்பது என்றெல்லாம் சிந்தித்து கலந்துரையாடி முடிவு செய்தீர்கள். பின்னர் பயிற்சி செய்தீர்கள் இல்லையா? மாறாக, ஒரு காட்சியில் ஒரே நிகழ்ச்சியில் ஒரே ஆள் எல்லா கதாபாத்திரங்களையும் ஏற்று நடிக்க முடியுமா? முடியாது. அப்படி நடித்தால் அந்த காட்சி சிறப்பாகவோ முழுமையாகவோ இருக்காது. அதற்கு மாறாக, அணியில் உள்ள அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் செய்ய வேண்டிய பணி குறித்த தெளிவோடு அந்த பணியை சிறப்பாகவும் முழுமையான ஈடுபாடோடும் செய்து முடிப்பர். இப்படி செய்வதால் எண்ணிய செயல் எளிமையாகவும் இனிமையாகவும் முடியும். ஆகவே அணி செயல்பாட்டின் அடுத்த படிநிலை பணிகளை பகிர்தல். அணி செயல்பாட்டின் படிநிலைகள்: விதிகளை வகுத்தல், பணிகளை பகிர்தல். இப்பொழுது ஒரு சூழல். ஓய்வு பெற இருக்கும் தம் ஆசிரியருக்காக மகிழனும் அவருடைய வகுப்பு தோழர்களும் விழா ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த விழாவிற்கு வரவிருக்கும் ஆசிரியர்களுக்கான உணவு வழங்கக்கூடிய பொறுப்பை மகிழனும் மகிழனுடைய நண்பர்களும் ஏற்கிறார்கள். இந்த பணியை மகிழன் எவ்வாறு செய்ய வேண்டும்? 1. தானே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டும். 2. நண்பர்களுடன் பணியை பகிர்ந்து செய்ய வேண்டும். 3. நண்பர்களே எல்லா வேலைகளையும் செய்யட்டும் என ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். தாமே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வதும் நண்பர்களே எல்லா வேலைகளையும் செய்யட்டும் என ஒதுங்கிக் கொள்வதும் அணி செயல்பாட்டில் ஏற்கத்தக்க செயல்கள் அல்ல. மாறாக, நண்பர்களுடன் பணியை பகிர்ந்து கொள்வது அப்பணியை சிறப்பாக செய்ய உதவும். ஒவ்வொரு அணியினரும் உங்களுக்கான தலைப்பை எவ்வாறு காட்சிப்படுத்த வேண்டும் என்று முன்பயிற்சி எடுத்து விட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது ஒவ்வொரு அணியாக வந்து உங்கள் தலைப்பை காட்சிப்படுத்த வேண்டும். முதலில் எந்த அணியினர் வரப்போகிறீர்கள்? எல்லா அணிகளுமே உங்களுக்கான தலைப்பை அழகுற காட்சிப்படுத்தினீர்கள். பாராட்டுக்கள். இதுதான் அணி செயல்பாட்டின் இறுதி படிநிலை ஆகும். அதாவது, அணியை கட்டமைத்து எழுந்த முரண்பாடுகளை களைந்து பணிகளை பகிர்ந்து எண்ணிய பணியை இனிதே நிகழ்த்தி காட்டுவதுதான் அணி செயல்பாட்டின் இறுதி படிநிலை ஆகும். அணி செயல்பாட்டின் படிநிலைகள்: நிகழ்த்துதல், செயலாக்கம். இதுவரை அணி செயல்பாடு என்றால் என்ன, அணி செயல்பாட்டின் படிநிலைகள் யாவை என்பன பற்றி பார்த்தோம். இனி அணி செயல்பாடு சிறப்பாக அமைய எவையெல்லாம் தேவை என்பன பற்றி பார்க்கப் போகிறோம். அதை ஒரு பயிற்சியின் வழியாக பார்க்கலாம். இப்பொழுது திரையில் சில சொற்றொடர்கள் தோன்றப் போகின்றன. ஒவ்வொரு சொற்றொடரிலும் சிறப்பான அணி செயல்பாட்டிற்கு நாம் மேற்கொள்ள வேண்டியவற்றை வெளிப்படுத்தும் சொல் இடம்பெற்றிருக்கும். ஆனால் அந்த சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறியிருக்கும். நீங்கள் அந்த எழுத்துக்களை சீராக்கி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும். பயிற்சிக்கு போகலாமா? அணி செயல்பாடு சிறப்பாய் அமைய முதலில் எண்ணிய செயல் குறித்து வேண்டும். அணியின் ஒவ்வொரு உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களோடு
பணியாற்ற வேண்டும். அணியில் உள்ளோர் ஒருவரோடு ஒருவர் பணிகளையும் கருத்துகளையும் வேண்டும். அணி செயற்பாட்டின் இறுதியில் அடைய வேண்டிய கொண்டிருக்க வேண்டும். அணியில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் செயலாற்ற வேண்டும். சரியான சொற்களை கண்டறிந்து விட்டீர்களா? அவற்றை இப்பொழுது சரிபார்க்கலாமா? அணி செயற்பாடு சிறப்பாய் அமைய முதலில் எண்ணிய செயல் குறித்து திட்டமிடல் வேண்டும். அணியின் ஒவ்வொரு உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களோடு ஒத்துழைத்து பணியாற்ற வேண்டும். அணியில் உள்ளோர் ஒருவரோடு ஒருவர் பணிகளையும் கருத்துகளையும் பகிர்தல் வேண்டும். அணி செயற்பாட்டின் இறுதியில் அடைய வேண்டிய நோக்கத்தில் தெளிவு கொண்டிருக்க வேண்டும். அணியில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து செயலாற்ற வேண்டும். சிறப்பான அணி செயற்பாட்டிற்கு அடிப்படையானவை திட்டமிடல், ஒத்துழைத்தல், பகிர்தல், நோக்கத்தில் தெளிவு, சார்ந்திருத்தல். அதாவது, கட்டமைந்த அணியின் உறுப்பினர்களோடு திட்டமிட்டு ஒத்துழைத்து கருத்துகளையும் பணிகளையும் பகிர்ந்து அடைய வேண்டிய நோக்கத்தை அனைவரும் தெளிந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து உழைக்கும் பொழுது எண்ணிய செயலை எளிதாய் அடைவது திண்ணம். ஒரு விளையாட்டில் பல்வேறு ஆட்டக்கூறுகள் இருக்கும். அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய வீரர் ஒருவர் அனைத்து ஆட்டக்கூறுகளையும் அறிந்தவராக இருப்பார். ஆனால் ஏதேனும் ஒரு ஆட்டக்கூறில் திறன் வாய்ந்தவராக இருப்பார். அதே போல அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரரும் தங்களுக்கென சில ஆட்டக்கூறில் திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த திறன் வாய்ந்த வீரர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு விளையாடும் பொழுது அணி வெற்றி பெறும். அதே போலத்தான் ஒரு பணியின் அனைத்து கூறுகளும் ஒருவருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அவற்றுள் ஏதேனும் ஒன்றில் அவர் வல்லுநராக இருப்பார், மற்றவற்றில் வேறு சிலர் வல்லுநர்களாக இருப்பார்கள். இந்த எல்லா வல்லுநர்களும் இணைந்து அணியாக செயல்படும் பொழுது அந்த பணி சிறப்பாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படுகிறது. எனவே மாறிவரும் சூழலில் அணியாக செயல்பட வேண்டியதன் தேவையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இன்றைய வகுப்பில் கற்றவைகளை இனி தொகுத்து பார்க்கலாமா? ஒரு பொதுவான நோக்கம் திரளாக இருப்போரை அணியாக மாற்றுகிறது. ஒரு பொது இலக்கை அடையும் ஒரே நோக்கத்தோடு பலரும் இணைந்து செயலாற்றுவதே அணி செயல்பாடு ஆகும். தனியாக செயலாற்றுவதை விட அணியாக செயலாற்றினால் அதிக பலனை பெறலாம். அணி செயற்பாட்டின் படிநிலைகள்: அணி உருவாதல், தமக்குள் முரண்பட்டு பின் ஏற்றி செய்தல், விதிகளை வகுத்தல், பணிகளை பகிர்தல், நிகழ்த்துதல், செயலாக்கம். சிறப்பான அணி செயற்பாட்டிற்கு அடிப்படையானவை திட்டமிடல், ஒத்துழைத்தல், பகிர்தல், நோக்கம் தெளிதல், சார்ந்திருத்தல். இன்றைய வகுப்பில் கற்றவைகளை எல்லாம் அழகுற தொகுத்து கூறிவிட்டீர்கள். பாராட்டுக்கள். இவை என்றென்றும் நமது நினைவில் நிற்க சில பயிற்சிகளை செய்யலாமா? வினா எண் 1. வகுப்பு தோழர்கள் அனைவரும் சேர்ந்து நூலகத்தில் உள்ள நூல்களை வகை பிரித்து அடுக்குமாறு
பள்ளி நூலகர் உங்களிடம் கூறுகிறார். இந்த பணியை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள்? விடைகள். 1. நாள்தோறும் பள்ளி முடிந்ததும் தனியாக சென்று நூல்களை அடுக்க தொடங்குவேன். 2. நீ அப்படி அடுக்கு, நீ இப்படி அடுக்கு என வகுப்பு தோழர்களை வேலை ஏவுவேன். 3. வகுப்பு தோழர்கள் அனைவரும் கலந்துரையாடி திட்டமிட்டு அனைவரும் சேர்ந்து நூல்களை முறையாக அடுக்கி முடிப்போம். வினா எண் 2. உங்கள் வயதை ஒத்தவர்கள் சிலர் இணைந்து நீங்கள் இருக்கும் தெருவை தூய்மை செய்ய முடிவெடுக்கிறீர்கள். அப்பணியை எவ்வாறு செய்யலாம் என்பது குறித்து நீங்கள் கூறிய கருத்தில் இருந்து ஒருவர் முரண்பட்டு கருத்துரைக்கிறார். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடைகள். 1. அவரின் முரண்பட்ட கருத்தை பெரிதுபடுத்தி சண்டையிடத் தொடங்குவேன். 2. அவரது கருத்தை முழுமையாக கேட்டு அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் விளக்கம் கொடுப்பேன். 3. கலந்துரையாடலில் இருந்தும் தெருவை தூய்மை செய்யும் பணியில் இருந்தும் விலகிவிடுவேன். வினா எண் 3. பள்ளியின் ஆண்டு விழாவிற்காக உங்களது அணி நடன பயிற்சியில் ஈடுபடுகிறது. பயிற்சியின் பொழுது அணியின் மற்ற உறுப்பினர்களை விட நீங்கள் வேகமாக ஆடுகிறீர்கள். அப்பொழுது அணியின் உறுப்பினர் ஒருவர் உங்களிடம், கொஞ்சம் மெதுவாக ஆடுங்களேன் என கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? விடைகள். 1. அப்படித்தான், வேகமாக ஆடுவேன் என கூறுவேன். 2. நீயும் வேகமாக ஆடு என கூறுவேன். 3. அணியின் உறுப்பினர்களோடு இயைந்து ஆடுவேன். இந்த வினாக்களுக்கான பொருத்தமான விடைகளை தேர்ந்தெடுத்து அடுத்த வகுப்பிற்கு வரும்பொழுது கொண்டு வருகிறீர்களா? நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.